ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் கனகராஜோட எல்சியூ சினிமேட்டிக் யூனிவர்ஸ் பற்றி நமக்கு தெரியும். அதில் வந்து இப்போ புதுசாக ஒன்று ஆட் ஆயிருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பென் ஸ்டோரி. பென் ஸ்டோரியில் வந்து ஸ்டாரிங் பண்ண போகிற ராகவா லாரன்ஸ் அவர்கள். இது முழுக்க முழுக்க வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ஸ்டோரி. இதை இயக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெமோ படத்தினை இயக்குனா பாக்யராஜ் அவர்கள். இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்சியூவில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேக்லைன் என்ன போட்டிருக்காங்கன்னா, நியூ வேர்ல்டு நியூ ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த சீன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரோலக்ஸோட கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, எல்சியூக்குள்ளே பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி ரீசெண்டாக அவர் வந்து ஒரு ப்ரீலூட் மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு, சாப்டர் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார், விச் மீன்ஸ் ஆரிஜின் ஆஃப் எல்சியூ. ஸோ அது எதுலேருந்து ஆரம்பிச்சது, எல்சியூங்கிறது வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து எப்படி ஆரம்பிச்சது, எங்கேருந்து கனெக்ட் ஆகுது, இவங்க எல்லாம் எப்படி கனெக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டுமே பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. பென்ஸ்ல வந்து லாகா லாரன்ஸும் இப்போ வந்து எல்சியூக்குள்ள கனெக்ட் ஆகிறாரு. தளபதி வந்து ஏற்கனவே லியோவில் எல்சியூக்குள்ள கனெக்ட் ஆயிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கைதி, விக்ரம், லியோ, இப்போ பென்ஸும் ஆட் ஆயிருக்கு. லியோ டூ வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் ஆஃப் எல்சியூ. ஸோ அது எல்சியூக்குள்ளே லியோ டூ வருதா அப்படிங்கிறது தெரியலை, ஏன்னா தளபதி அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே போயிட்டார். இப்போ தான் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட எல்சியூ வந்து பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவரோட பிகினிங் என்ன, ஆர்ஜின் என்ன, அதில் எதுலேருந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே ஸ்டோரி லைன்ஸ் வந்து பென்ஸுக்கும் வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து எந்த குரூப்புக்குள்ளே வர்றாங்க, எப்படி கனெக்ட் ஆக போகிறாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே கனெக்ட் ஆகும்போது ஃபைனலாக அக்ரம் டூவில் பார்க்கும்போது வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ தளபதியோட கேமியோ வந்து அதில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இருந்தால் வெறித்தனமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக வந்து இது வந்து லோகே நான் வந்து தளபதிகிட்ட வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆஃப் அன் அவர் வர மாதிரியான கேமியோ அது கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அப்போ தான் எல்சி ஒரு பயங்கரமான ஒரு வெயிட்டேஜ் ஆட் ஆகும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்தால் தான் வந்து எப்படி இருக்கும், மெயின் வில்லன் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி, ரோலாக்ஸுக்கும் இவங்களுக்கும் உள்ள அகேன்ஸ்டாக நடக்க போகிறது என்ன, ரோலாக்ஸுக்கும் லியோக்கும் உள்ள காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பென்ஸ் படத்தில் வந்து எல்சியு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயந்தான். ஸோ ஏன்னா தளபதியோட லியோ, லியோக்கு அப்புறம் விக்ரம், கைதி இவங்க எல்லாருமே வந்து ஒன்ஸ் அகைன் வந்து ஒன்று கூடும்போது வெறித்தனமான சம்பவம் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு மகத்தான எல்சி வந்து நமக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு லோகேஷ் கனகராஜ் சார். ஸோ அதே மாதிரி தளபதியும் என்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷனில் இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.